அன்றைக்கு இருக்கக்கூடிய சில சாணக்கியர்கள் அன்றைக்கு ஒரு தினசரி பத்திரிகையில் எழுதிட்டு மனசாட்சி இல்லாமல் எழுதினீங்களே என்ன எழுதினீங்க, அந்த போராட்டத்திற்காக உயிர் நீத்த அன்பு தங்கை செங்கொடி லவ் ஃபெயிலியர்னு எழுதினீங்களா இல்லையா? இவர்களுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது? ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. இவ்வளோ பேர் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் ஆகிறாங்க. இது பார்த்தீங்கன்னா அங்கே பேனர் வச்சுருந்தாங்க, மைக்கு, வந்தவங்களுக்கான செலவுகள் இல்லையா, கொடி, ஏகப்பட்ட இதுக்கெல்லாம் நிதி எங்கிருந்து வருகிறது? தமிழ்நாடு சுடுகாடாக மாறுவதற்கு ரஜினி ரசிகர்களும் அல்லது அவரை ரசிகர்களை தூண்டிவிடுபவர்களும் விரும்புகிறார்களா? ரஜினியால் அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாகி போய்விடும் என்று நான் சொல்வதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நான் சொல்ல வருவது காவிரியில் தண்ணி தர மாட்டாங்க கர்நாடகா, தஞ்சை விவசாயிகள் டெல்டா விவசாயிகள் தற்கொலை செய்து சாகக்கூடிய நிலம வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கு போராடக்கூடாது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்பது அந்த மாதிரி சின்ன இஷ்யூவா? ஒரு பெரிய இஷ்யூ இல்லை. இப்போ என்ன மாதிரியான இஷ்யூஸ் எல்லாம் போராடணும் என்பதை ரஜினி ரசிகர்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அப்புறம் வழக்கம் போல் சில சாணக்கியர்கள் பத்த வைக்கிறார்கள், என்னன்னு பாசிட்டிவாக சொல்லுவோம். ஆனால் என் விருப்பம் என்ன தெரியுமா? ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். ஏன்னு கேட்குறீங்களா? ரஜினிகாந்த் மட்டும் வந்திருந்தா தலையெழுத்தே வேற தமிழ்நாடே மாதிரி இருக்கும். நான் இதை சொன்னேன், இதை மட்டும் கட் பண்ணி போட்டு நான் சொன்னதாகவே பரப்புவாங்க. எப்படி ஆத்திச்சுடியை எழுதியது வள்ளுவர், திருக்குறளை எழுதியது ஔவையார், இந்த மாதிரியான பிறவிலேயே புத்திசாலிகள். என்ன பீதியா இருக்கா? இப்படிதானே எங்களுக்கு இருந்திருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில், இது செந்தில் வேல் வீச்சு. ரஜினி ரசிகர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சென்னை வள்ளுவர் கூட்டத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் வர வேண்டும் என்று சொல்லி, அரசியலுக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது? இது ரொம்ப 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 முக்கியமான கேள்வி. இவ்வளோ பேர் ஒரு இடத்துல ஆர்கனைஸாக இருக்கிறாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா பேனர் வச்சுருந்தாங்க, மைக்கு, வந்தவங்களுக்கான செலவுகள் இல்லையா, கொடி, ஏகப்பட்ட இது, இதுக்கெல்லாம் நிதி எங்கிருந்து வருகிறது? அது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதற்கு பின்னால் இருந்து இயக்குபவர்கள் யார்? அதுவும் மிக முக்கியமான கேள்வி. ஸோ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். இந்த நிதி எங்கிருந்து வருகிறது, இதை பின்னால் இருந்து இயக்குவது யார் உள்ளிட்டவற்றை நான் இந்த வேல்வீச்சினுடைய இறுதிப்பகுதியில் சொல்லியிருக்கிறேன். அதனால் நேராக ஓட்டிட்டு இறுதிப்பகுதிக்கு போயிடாதீங்க, புரியாது, கண்டினியூவாக கேட்டுருங்க. கடைசியில் அதை நான் சொல்கிறேன். முக்கியமான விஷயம் இப்போ வந்து, முதல்ல தமிழ்நாடு சுடுகாடாக மாறுவதற்கு ரஜினி ரசிகர்களும் அல்லது அவரை ரசிகர்களை தூண்டிவிடுபவர்களும் விரும்புகிறார்களா அப்படிங்கிற கேள்வி எழுகிறது. தமிழ்நாடு சுடுகாடாக போகணுமா? ஏன், என்ன நினைச்சிட்டீங்க அப்படிங்கிற கேள்வி வருது. ஏன் இந்த கேள்வி வருது? எதற்கெடுத்தாலும் போராடினால் தமிழ்நாடு சுடுகாடாக போய்டுன்னு சொன்னது யாரு? உங்கள் தலைவர் சொன்னாரா? இப்ப நீங்க அவர் வரணுங்கிறதுக்காக போராடினீங்கன்னா தமிழ்நாடு சுடுகாடா போயிடுமா இல்லையா? அப்ப தமிழ்நாடு சுடுகாடா போவதை நீங்கள் விரும்புகிறீர்களா, அல்லது உங்களை தூண்டி விடுபவர்கள் விரும்புகிறார்களா அப்படிங்கிற கேள்வி வருகிறது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாகி போய்விடும் என்று நான் சொல்வதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளக்கூடாது. நான் சொல்ல வருவது அதுவல்ல, எதற்கெடுத்தாலும் போராடினால் தமிழ்நாடு சுடுகாடாக போய்விடும் என்று ரஜினிகாந்த் சொன்னாரே, இப்பொழுது ரஜினிகாந்த் வர வேண்டும் என்று நீங்கள் போராடுகிறீர்களே, அவ்வாறு போராடுவதால் தமிழ்நாடு சுடுகாடாக போய்விடுமா என்றுதான் கேட்டனே தவிர, ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தால் தமிழ்நாடு சுடுகாடாக போய்விடும் என்று நான் சொல்லவில்லை. நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல. கரெக்டாக புரிஞ்சுதா? ஓகே, இப்போ என்ன கேள்வி அப்படின்னு பாருங்கள். அஃப்கோர்ஸ் எதற்கெடுத்தாலும் போராடினால்தான் தமிழ்நாடு சுடுகாடாக போகும். எதற்கெடுத்தாலும் எதற்கெடுத்தாலும் ஒரு உதாரணத்துக்கு காவிரியில் தண்ணி தர மாட்டாங்க கர்நாடகா, தஞ்சை விவசாயிகள் டெல்டா விவசாயிகள் தற்கொலை செய்து சாகக்கூடிய நிலம வரும். அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கு போராடக்கூடாது. அப்படி சின்ன சின்ன பிரச்சனைக்கு போராடினாதான் தமிழ்நாடு சுடுகாடாக போகும். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் ஸ்டெர்லைட் தாமிர ஆலை, அது இருந்து வரக்கூடிய நச்சு புகை காற்றால் எங்களுக்கு வந்து சுவாசிக்கவே முடியலை, எங்களால் வாழவே முடியலை,
நாங்கள் வந்து அங்கே பல வந்து உடல் உபாதைகள் ஏற்படுகிறது, குழந்தைங்க வந்து இதாக பறக்கிறாங்க அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்கல்ல, உயிருக்கே ஆபத்தாக இருக்கிறது என்று நாங்கள் உணர்கிறோம் அப்படிங்கிற மாதிரி. அதெல்லாம் சின்ன சின்ன பிரச்சனை, அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு தான் போராடக்கூடாது, அதுதான் அவர் சொன்னது. இப்போ விவசாயிகள் டெல்லியில் போராடிட்டுருக்காங்க, 60 பேர் செத்துருக்காங்க, அந்த மாதிரி சின்ன இஷ்யூஸ் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி எதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைக்கெலாம் நீங்கள் போராடுறீங்க? இப்போ பல ஆண்டுகளாக இடம் வச்சுருப்பாங்க, தாத்தாக்கு தாத்தா, அவங்களுடைய தாத்தா பாட்டி அப்பத்தா அவங்கெல்லாம் அங்கே இருந்து வசித்து வந்திருப்பாங்க, அந்த இடத்த நான் ரோடு போடுறேன்னு போய் பிடுங்க போவாங்க, இந்த இடத்த விட்டு நான் எங்கேயா போவேன், நான் வேறு எங்கேயா போய் பழப்பேன்னு எங்கள் அப்பத்தாலும். அது இல்லாமல் அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், எட்டு வழிச்சாலை புரியுதுங்களா உங்களுக்கு? இப்போ நான் நல்லா தான் படித்தேன், டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டேன், நல்லா படித்தா டாக்டர் ஆகணும்னு எங்கள் அப்பா அம்மா சொல்லி வளர்த்தாங்க, நான் நல்லா படித்து என்ன செஞ்சேன், நல்ல மார்க் எடுத்தேன், ஆனாலும் நீட்டுன்னு திடீர்னு கொண்டு வந்து என்னால் டாக்டர் ஆக முடியாமல் ஆக்கிட்டீங்களேன்னு வீட்டில் கழிப்பறை கூட இல்லாத, கக்கூஸ் கூட இல்லாத ஒரு அன்பு தங்கை தற்கொலை பண்ணி நினச்சிவா செத்து, அந்த அந்த மாதிரி சின்ன சின்ன இஷ்யூஸ், அதுக்கு தான் போராடக்கூடாது. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வரவில்லை என்பது அந்த மாதிரி சின்ன இஷ்யூவா? எவ்வளோ பெரிய இஷ்யூ இல்லை, அதுக்கு போராட்டினா தமிழ்நாடு சுடுகாடாக போகாது, அது ரொம்ப முக்கியம். அப்போ என்ன மாதிரியான இஷ்யூஸ்லாம் போராடணும் என்பதை ரஜினி ரசிகர்களுக்கு தெளிவாக தெரிகிறது, அதை சிலர் தெளிவாக சொல்லி கொடுக்கிறார்கள். ஓகே, விவசாயிகள் போராட்டத்தில் ஆரம்பித்து சல்லிக்கட்டு போராட்டமாக இருக்கலாம், ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம், கூடங்குளம் அணுவுளை எதிர்ப்பு போராட்டமாக இருக்கலாம், இந்த போராட்டங்கள் எல்லாம் பெண்கள் குழந்தைகள் எல்லோரும் வந்து பங்கெடுப்பார்கள். அப்போ இதெல்லாம் வந்து செய்திகளில் சொல்லுகின்ற பொழுது, நானே பல செய்திகளில் சொல்லுகின்ற பொழுது, விவாதங்களில் முன்வைக்கின்ற பொழுது, சமூக வலைத்தளங்களில் இது குறித்து கேள்வி எழுப்புகின்ற பொழுதெல்லாம் சில தேசபக்தர்கள் பொங்குவாங்க. என்ன வந்து கேட்பாங்கன்னா, குழந்தை என்ன போராளியா, குழந்தைய முன்னாடி நீ பாட்டி நீங்கள் என்ன செய்றீங்க, இது பண்ண பார்க்குறீங்க, காவல்துறை அவங்கள வந்து கை செய்ய வருகின்ற பொழுது நீங்கள் குழந்தைய முன்னாடி நீ பாட்டிட்டீங்கன்னா, அல்லது குழந்தைய வச்சுட்டு எதுக்கு போராடணும், குழந்தைய வச்சுட்டுலாம் போராடலாமா, அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், குழந்தைய ஏன் கூட்டு வரீங்க, பெண்கள் இப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா. நேற்று வள்ளூர் கோட்டத்தில் திரு ரஜினிகாந்த் அவர்களை அரசியலுக்கு வர வலியுறுத்தி பெண்கள் பெண்களும் வந்திருக்கிறாங்க, குழந்தைகளும் வந்திருக்கிறார்கள். இப்போ இந்த குழந்தைகள் போராளியா, புரியுதா உங்களுக்கு? நாம் அன்றைக்கி சொன்னோம், என்ன சொன்னோம், ஏன் ஒரு அம்மா ஒரு தாய் போராடணும்னு போராட்ட காலத்துக்கு வரணும் என்று என்று முடிவு செய்வாளே என்று சொன்னால், போராட வர்ற தாயை குழந்தைய வீட்டில் தனியாக விட்டாட விட்டு வர முடியும், தொட்டில் தூங்கிக்கிட்டே நம்ம போய் போராடிட்டு வரேன்னு சொன்னால் ஒரு அம்மா, அப்போ குழந்தையோடு சேர்ந்து தான் வந்து களத்தில் நிற்பாள் அப்படின்னு நாங்கள் இன்றைக்கி சொன்னோம். அன்றைக்கி எள்ளி நகையாடியது ஒரு கூட்டம், இன்றைக்கி திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும்னு சொல்லி வலியுறுத்தி ஒரு போராட்டம். இப்போ எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரப்போவதில்லை என்று தெளிவாக அறிவித்து விட்டார், ஆனால் அவர் வந்தால் மட்டும்தான் மாற்றம் வரும்னு இங்கே ஒரு இது. அப்புறம் வழக்கம் போல் சில சாணக்கியர்கள் பற்ற வைக்கிறார்கள், என்னென்னு நம்ம பாசிட்டிவாக சொல்லுவோம், தலைவருக்கு பாசிட்டிவாக கொடுப்போம், இந்த கூட்டம் பத்தாது, இன்னும் வாங்க, வேறு எங்கேருந்தாவது வாங்க, இருந்தால் வரமாட்டாங்களா, எப்படியாவது வந்துருங்க, நமக்கு இது பத்தாது, ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட வேண்டும், மறுமலர்ச்சி ஏற்பட வேண்டும், தலைவர் எப்படியாவது அரசியலுக்கு கூட்டு வரணும். ஒரு மனிதன் தன் உடல்நிலையை காரணம் காட்டி இல்லை நான் அரசியலுக்கு வரவில்லை என்று சொல்கிறார், நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னா அவர் உடல்நிலையை தாண்டி உங்களுக்கு வேறு ஏதோ நோக்கம் இருக்கிறது. உங்கள் நோக்கம் என்ன, உங்கள் நோக்கம் என்னென்னா, இன்றைக்கு நான் சொல்லலை, இப்போ நீங்கள் பாருங்கள், திரு ரஜினிகாந்த் அவர்கள் இன்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்கிறார், நேற்று நீங்கள் வள்ளூர் கோட்டத்தில் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறீங்க, திரு ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் இன்றைக்கு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார், நான் ஏற்கனவே என் உடல்நிலையை காரணம் காட்டி வரமாட்டேன் என்று தெளிவுபடுத்தி விட்டேன், என்னால் ஏன் அரசியலுக்கு வர இயலவில்லை என்பதையும் நான் தெளிவுபடுத்தி விட்டேன்லாம் சொல்லிட்டு அந்த அறிக்கையில் கடைசி அவனை குறிப்பிட்றாரு, நான் என் முடிவை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை, நான் ஏன் இப்பொழுது அரசியலுக்கு வர முடியாது என்பதற்கான காரணங்களை ஏற்கனவே விரிவாக விளக்கியுள்ளேன், தயவு கூர்ந்து இதற்கு பிறகும் நான் அரசியலுக்கு வர வேண்டும் என்று யாரும் இதுபோன்ற நிகழ்வுகளை நடத்தி என்னை மேலும் மேலும் வேதனைக்கு உள்ளாக்க வேண்டாம். யார நீ, இவங்க ரொம்ப எங்கள் உயிரினும் மேலான தலைவர் நேசிக்கிறாங்க இல்லையா, அந்த திரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த தலைவர் சொல்கிறாரு, என்னை வந்து வேதனைக்கு உள்ளாக்க வேண்டாம் என்று பணி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அவர் திரு ரஜினி சார், நீங்கள் வேதனைக்கு உள்ளாகிறத பற்றிலாம் இங்கே ஒரு கூட்டத்துக்கு கவலையே கிடையாது சார், நீங்கள் வேதனைப்பட்டாங்க படாட்டி என்ன, அவங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, அவர்களுக்கு ஒரு அரசியல் இருக்கிறது, அதை எப்படியாவது செஞ்சு ஆகணும், அதுக்கு நீங்கள் பயன்படுவீர்களா அப்படின்னு பார்க்குறாங்க. நீங்கள் இல்லை அப்படின்னு விலகியவுடன் அவங்களுக்கு ஒரு பதட்டம் வருது, நீங்கள் வேதனைப்பட்டாலும் உங்கள் உடல்நிலை பற்றி எதை பற்றியும் அந்த கூட்டத்திற்கு கவலை கிடையாது,
அந்த கூட்டம் எப்படியாவது அவர்கள் நினைக்கும் அரசியலை இங்கே செயல்படுத்தி ஆக வேண்டும், அந்த அரசியலை இங்கே நிகழ்த்தி காட்டி ஆக வேண்டும் என்று துடிதுடித்து கொண்டிருப்பதற்கு சான்றுதான் இது. உடனே இதை பேசணுன்னு கொஞ்சம் பேர் கிளம்புவாங்க. ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்து விடுவார் என்று பயப்படுகிறாயா செந்தில் அப்படின்னு நான் தெளிவாக சொல்கிறேன். அன்னையிலேருந்து அவர் வரமாட்டாருங்கிறத நான் தெளிவாக சொன்னேன், அது கணிப்பு. ஆனால் என் விருப்பம் என்ன தெரியுமா? ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். ஏன்னு கேட்குறீங்களா? வந்தால் தான், நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொன்னேன், வந்தால் தான் அவருடைய உண்மையான பலம் என்னன்னு தெரியும், அவருடைய வாக்கு செய்தி என்னன்னு தெரிஞ்சிட்டுமேங்கிறேன். இல்லைன்னா இன்னும் 15 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க? நான் ஏற்கனவே சொன்னேன், 10 வருஷம் கழிச்சு 5 வருஷம் கழிச்சு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ரஜினிகாந்த் மட்டும் வந்திருந்தாருன்னா தலையெழுத்தே வேற, தமிழ்நாடே மாதிரி இருக்கும், எல்லாம் முடிஞ்சிருக்கும், இவர் அப்படியா இருப்பார், அவர் இப்படியா இருப்பார் இப்படின்னு பேசுவாங்க. ஸோ அதற்கு வாய்ப்பு இல்லாமல் செய்வதற்காகவாவது ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அவருடைய உண்மையான வாக்கு செய்தி இதைத்தான் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு இந்த சாணக்கியர்களுக்கு அதை காட்டிட்டு போயிட்டாங்கன்னு வைங்களேன், அப்போ என்ன சொல்லுவாங்க தெரியுமா? யார் இந்த சில கணக்கெல்லாம் போட்டிருக்காங்க, நான் நேரம் பார்த்தேன், இவருக்கு இத்தனை சதவீத வாக்கு, அவருக்கு அத்தனை செய்த வாக்கு, இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா, இந்த நான் இதை சொன்னேன் வைங்களா, இதை மட்டும் கட் பண்ணி போட்டு நான் சொன்னதாகவே பரப்புவாங்க. எப்படி? ஆத்திச்சுடியை எழுதியது வள்ளுவர், திருக்குறளை எழுதியது ஔவையார், இந்த மாதிரியான பிறவிலேயே புத்திசாலிகள் நம்மளை முட்டாளாவே நினச்சி பேசுவாங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியலைன்னா எங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க சொல்கிறதே தப்பு கணக்கு. அதில் ஒரு ஏகத்தாளம் இருக்கும் தெரியுமா? அந்த மாதிரி பிறவிலேயே புத்திசாலிகள் அவர்கள் என்ன சொல்வார்கள் என்று கேட்டால், ரஜினிகாந்த் மட்டும் வந்திருந்தால் தமிழகத்தின் தலையெழுத்தே மாறியிருக்கும், அதற்காகவாவது திரு ரஜினிகாந்த் அவர்கள் என்ன செய்யணும், அரசியலுக்கு வர வேண்டும், கட்சி ஆரம்பிக்கணும், தேர்தலில் நின்று அவருடைய வாக்கு செய்தால் என்னங்கிறத சொல்லிடணும் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நம்ம இந்த போராட்டத்துக்கு வருவோம். இந்த ரசிகர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரணும்னு போராடுகிறார்களே, ஓகே. நான் இப்போ முதல்ல எடுக்கணும் பார்த்தீங்களா, காவிரியில் தண்ணி வராத பிரச்சனை, ஈழத்தில் என் இனம் செத்து முடிந்த பொழுது, இங்கே ஸ்டெர்லைட்டு துப்பாக்கி சுட்டப்போ, நீட் விவகாரத்தின் பொழுது, இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை போச்சே, இதில் எதுலையாவது இவர்கள் போராடியிருப்பார்களா? எதற்காவது ஒன்றுக்கு இப்போது வந்திருக்கிறாங்க. சரி, இப்போ நம்ம நிறைவுக்கு வருவோம். என்ன, எங்கிருந்து நிதி வருகிறது? அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இந்த போராட்டத்துக்கு பின்னாடி இருப்பவர்கள் யார்? இதில் சர்வதேச நாடுகளின் சதி இருக்கிறதாக நான் சந்தேகப்படுகிறேன். எஸ், இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய சதி இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு வளர்ச்சி அடைந்து வருகிறது தொடர்ச்சியாக. இந்த வளர்ச்சியை கெடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய சர்வதேச சதி இருப்பதாக நான் ஐயப்படுகிறேன். என்ன பீதியாக இருக்கா? இப்படி தானே எங்களுக்கு இருந்திருக்கும். ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு நிதி எங்கிருந்து வருகிறது என்பதை நான் எப்போ சொல்லுவேன் அப்படின்னா, கூடங்கூடாத அணு உழைப்பு எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சுல்ல இடுந்தகரையில், அந்த ஊர் மக்கள், அந்த கிராம மக்கள் அங்கே இருந்துட்டு அவன் வீட்டில் சோத்தை செஞ்சு சமைச்சு சாப்பிட்டுட்டு அந்த சாப்பாட்டையும் எடுத்துட்டு வந்துட்டு உட்காந்து போராடிய பொழுது, இது அந்நிய நாட்டின் சதி, தூண்டிவிடப்பட்டு நடக்கிற போராட்டம், இவனுக்கு கோடி கோடியாக நிதி வருது நீங்கள்ல, அந்த நிதி எங்கிருந்து வருகிறது என்பதை நீங்கள் சொல்லுகின்ற பொழுது ரஜினிகாந்த் ரசிகர்களுடைய போராட்டத்திற்கு நிதி எங்கிருந்து வருகிறது என்பதை நான் சொல்லுவேன். ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டம் நடந்துச்சுல்ல, அந்த உள்ளூர்காரன் சுவாசிக்க முடியலன்னு தூத்துக்குடிக்காரன் போராடினால, போராடுகின்ற பொழுது இது வளர்ச்சிக்கு எதிரான சதி, நாம் வளர்ச்சி அடைந்து விடுவோம், காப்பரில் நம்ம பெரிய இதை பண்ணிடுவோம், அதை பண்ணிடுவோம், இதுக்கு எதிரான சதி, இதற்கு பல பேருக்கு நிதி வருகிறது என்று சொன்னீர்கள் அல்லவா, அந்த நிதி எங்கிருந்து அவர்களுக்கு வந்தது என்று நீங்கள் நிரூபிப்பீர்களோ, அன்னைக்கு ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கும் அவர்களை இயக்குபவர்களுக்கும் எங்கிருந்து நிதி வருகிறது என்பதை நான் நிரூபிப்பேன். டெல்லியில் விவசாயிகள் 60 பேர் செத்ததுக்கப்புறம் பணியிலையும் குளிர்லையும் அங்கே அந்த மலையிலையும் கடந்து 60 பேர் செத்த பிறகு போராடிட்டு இருக்காங்க விவசாய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக, அந்த விவசாயிகளுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது என்பதை நீங்கள் நிரூபிக்கின்ற பொழுது ரஜினிகாந்த் ரசிகர்களுக்கு எங்கிருந்து நிதி வருகிறது என்பதை நான் நிரூபிப்பேன். சல்லிக்கட்டு போராட்டத்தில் தூண்டிவிடப்பட்ட போராட்டம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, யாரால் தூண்டிவிடப்பட்டது, எப்படி தூண்டிவிடப்பட்டது, அதில் யார் யார் நுழைஞ்சா, அதுக்கு எங்கிருந்து நிதி வருகிறதுங்கிறது நீங்கள் சொல்லிக்கின்ற பொழுது நான் இதை சொல்லுவேன். குறிப்பாக ஸ்டெர்லைட் எதிர்ப்பு போராட்டத்தில் நுழைந்த சமூக விரோதிகள் யார் என்று திரு ரஜினிகாந்த் அவர்களோ அல்லது அவருடைய ஆதரவாளர்களோ அல்லது அவரை ஆதரிக்கும் சாணக்கியர்களோ அந்த சமூக விரோதிகள் யார் என்பதை ஆதாரத்துடன் சொல்லுகின்ற பொழுது, இந்த போராட்டத்திற்கு நேற்று நடத்தினீங்க வள்ளூர் கோட்டத்தில், இந்த போராட்டத்திற்கு நிதி எங்கிருந்து வருகிறது, இதன் பின்னால் இருக்கக்கூடிய சர்வதேச சதி என்ன, சர்வதேச நிதி யார் கொடுக்கிறார்கள் என்ற விவரங்கள் எல்லாம் அப்போ நான் சொல்கிறேன். எங்களுக்கு சோத்துக்கு வழி இல்லை, எங்களுக்கு வந்து பிரச்சனையாக இருக்குது, தண்ணி விட மாட்டேங்கிறான், ஸ்டெர்லைட் பிரச்சனை, நீட் பிரச்சனை, மீத்தேன் பிரச்சனை என்று போராடுகிற உள்ளூர் விவசாயிகளையும் உள்ளூர் மக்களையும் இந்த மண்ணின் மைந்தர்களையும் தீவிரவாதிகள் போல் சித்தரித்தீர்களே, இன்றைக்கி நீங்கள் போராடுறீங்களே, உங்களுக்கு எங்கேருந்து நிதி வருது, எந்த சர்வதேச சதி உங்களுக்கு பின்னால் இருக்குது, கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும், வலிக்குதில்ல, வேதனையாக இருக்குதில்ல,
நான் உண்மையான ரஜினி ரசிகர்களை மதிக்கிறேன். தயவு செய்து அவங்க என்ன தப்பாக எடுத்துக்க வேண்டாம். உண்மையான ரஜினி ரசிகர்கள் தங்கள் தலைவன் வர வேண்டும் என்று விரும்பினால் அதில் மாற்றுக்கிறதுல அதில் நான் எங்களுடைய வழி உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் இதை பேசுகிறேன். ஏழு பேர் விடுதலை செய்யப்பட வேண்டும். ஏழு பேர் விடுதலைக்காக ராஜீவ்காந்தி வழக்கில் ஏழு பேரும் தங்கள் வாழ்நாள் முழுவதையும் சிறையில் கழித்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று இங்கே தமிழகத்திலிருந்து ஒரு குரல் ஒலித்தது. அவர்கள் விடுதலை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறது உங்களுக்கு உரிமை இருக்குது, தப்பு இல்லை. அதை சட்ட ரீதியாக பேசுங்க, அதை பண்ணுங்க, அதற்கான வாதங்களை வைங்க, அது உங்களுடைய உரிமை, நான் அதையும் மதிக்கிறேன். விடுதலை செய்யப்பட வேண்டும் என்று ஒரு தரப்பு வாதம் வைக்கிறது, அது அவர்களுக்கான உரிமை. ஆனால் என்ன சொன்னீங்க, இன்றைய சில சாணக்கியர், இன்றைக்கு இருக்கக்கூடிய சில சாணக்கியர்கள் அன்றைக்கு ஒரு தினசரி பத்திரிகை எழுதிட்டு மனசாட்சி இல்லாமல் எழுதினீங்களே, என்ன எழுதினீங்க, அந்த போராட்டத்திற்காக உயிர் நீத்த அன்பு தங்கை செங்கொடி லவ் ஃபெயிலியர்னு எழுதினீங்களா இல்லையா? நாங்கள் கேட்கட்டுமா, இப்போ நேற்று கூடின போராட்டத்தை பற்றி, நேற்று கூடிய ஆர்ப்பாட்டத்தை பற்றி பேசட்டுமா? செங்கொடி தற்கொலை செய்து கொண்டது காதல் தோல்வின்னு எழுதுனீங்களா இல்லையா? இப்போ நாங்கள் திருப்பி கேட்கட்டுமா நேற்று ரஜினிகாந்தனுடைய ஆர்ப்பாட்டத்தை குறித்து? அப்போ இந்த வழி உங்களுக்கு புரிய வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பேசினேன் சொந்தங்களே. உண்மையான ரஜினி ரசிகர்கள் உங்கள் தலைவரை அரசியலுக்கு அழைப்பதற்கு உங்களுக்கு உரிமை இருக்குது. நான் அதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கும் இல்லை. நான் உங்களுடைய போராட்டத்தை மதிக்கிறேன், நீங்கள் போராடுங்க. ஆனால் மற்றவர்கள் போராடுகின்ற பொழுது நாங்கள் வேற யார்? வேற்றுக்கிரகவாசிகளா? இந்த மண்ணின் மைந்தர்கள் தானே? நீங்கள் வேற யார்? எங்கள் அண்ணன் தம்பி, எங்கள் அக்கா தங்கச்சி, மாமே மச்சான், சித்தி சித்தப்பா தானே நீங்களும். நீங்கள் ரஜினிகாந்தனுடைய ரசிகர்களாக இருக்கிறீர்கள் இல்லை? ஆனால் இடையில் ஒரு பெரிய சதி கும்பல் இருக்கிறது அல்லவா, அந்த சதி கும்பலை அடையாளப்படுத்துங்கள். அடையாளம் கண்டுகொண்டு விழிப்புணர்வோடு இருங்கள். விடைபெறுகிறேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.